அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடப்பு நிகழ்வு பகுதியில் குறிப்பாக ஜூன் மாதத்தில் நடந்த மிக முக்கிய நிகழ்வுகளை பார்ட் டூவில் பார்க்குறேங்க ஏற்கனவே நம்ம ஜூன் மந்தில் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பில் பார்ட் ஒன்னாக பார்த்துருப்பேங்க அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க அதே போல் ஒலிம்பியஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரப்பட்டுள்ளது ஜாயின் பண்ணிக்காங்க நிச்சயமாக நம்ம ஒலிம்பியா ஏஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய எல்லா மாதிரி தேர்வுகளும் எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர் அடிப்படையில் ஒவ்வொரு மாதிரி தேர்வும் நடத்தப்பட்டு வருகிறது அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் முதல் கேள்வி ஐஎஸ்ஐ முத்திரை பற்றி இங்கே பார்க்க போகிறோம் ஐஎஸ்ஐ முத்திரையை இப்போ நம்ம இங்கே பார்க்குறோங்கன்னா சமீபத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் உபகரணங்கள்ல வந்து ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அலுமினியத்திற்கான ஐஎஸ்ஐ முத்திரை ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரும் சில்வருக்கான ஐஎஸ்ஐ முத்திரை ஒன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் இப்போது மாநில கட்சி எத்தனை இருக்குன்னா ஆறு இருக்குது ஸோ இந்த அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி தகுதினா மக்களவைத் தேர்தலில் ஆறு சதவீதம் இது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு மக்களவைத் தேர்தல் ஆறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ரெண்டு பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும் குறிப்பாக ஒரு மாநில கட்சியில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே மாநில கட்சியிலேருந்து தகுதி இழந்திருக்காங்க இப்போ புதிதாக ரெண்டு கட்சி வந்து மாநில கட்சி அந்தஸ்தை பெற்று இருக்குது ஒன்று விசிகாவும் இன்னொன்று நாம் தமிழர் கட்சியும் வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் திமுக அதிமுக தேமுதிக விசிகா நாம் தமிழர் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் வந்து ஆறு இருக்குது ஸோ தேசிய கட்சிகள்னால் அப்போது ஒரு கட்சி வந்து தேசிய கட்சி அங்கீகரிப்பதற்கான என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே சோசியல் சயின்ஸ் குறிப்பாக நைன்த்து புக்கில் தந்திருப்பாங்க அதை பார்க்கலாம் ஒரு கட்சி தேசிய கட்சி அங்கீகரிக்கணும்னா மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் பதிவான மொத்த செல்ல வாக்குகளில் குறைந்தபட்சம் ஆறு சதவீதத்தை பெற்றிருக்கணும் ஒரு கட்சி நேஷனல் பார்ட்டியாக மாறினா மக்களவை தேர்தல் அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் பதிவான மொத்த செல்ல வாக்குகளில் மினிமம் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் வெற்றி இருக்கணும் அதேபோல் மக்களவையில் குறைந்தபட்சம் ரெண்டு சதவீத இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் மேலும் குறைந்தபட்சம் மூன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி இருந்தால் அது வந்து ஒரு கட்சி தேசிய கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதுக்கடுத்து குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் மாநில கட்சியாக இருந்துச்சுன்னா அந்த கட்சி வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படலாம் இதுதான் வந்து ஒரு கட்சி தேசிய கட்சி அங்கீகரிப்பதற்கான விதிமுறைகள் இருக்குது அப்போ இந்தியாவில் தேசிய கட்சி தற்போது எத்தனை இருக்குன்னா ஆறு தேசிய கட்சிகள் இருக்குது ஒன்று பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது பகுஜன் சமாஜ் தேசிய மக்கள் கட்சி ஆம் ஆத்மி அப்போ இந்தியாவில் த சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கட்சியும் தேசிய கட்சியிலேருந்து தகுதியை இழந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு கட்சி தேசிய கட்சி வந்து அந்தஸ்தை இழந்திருக்கும் எது எது திரிணாமுல் காங்கிரஸ் அடுத்து வந்து இந்திய கம்யூனிஸ்ட் தேசியவாத காங்கிரஸ் மூணு மக்களவை எதிர்க்கட்சி அந்தஸ்து மக்களவை எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுவதற்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த இடங்களில் பத்து சதவீதம் வெற்றி பெற்றிருந்தா ஒரு கட்சி ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வெற்றி பெற ஐம்பத்தஞ்சு சீட் போதுமானது தற்போது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்போது சீட்டை வந்து வின் பண்ணியிருப்பாங்க எதிர்கட்சி அந்தஸ்தில் எதிர்கட்சி தலைவராக வந்து ராகுல் காந்தி தற்போது இருக்கிறாரு ஸோ எதிர்க்கட்சி தலைவருக்கான என்ன சிறப்புரிமைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு உள்ளிட்ட முக்கிய அந்தஸ்து தருவாங்க சட்டப்பூர்வமான அமைப்புகளுக்கு தேர்வு செய்யப்படும் பல்வேறு குழுக்களுக்கு எதிர்கட்சி தலைவரும் அதில் பங்கு பெறுவார் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நாட்டை வழி வழிநடத்துவதற்கும் ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவதற்கும் இந்த எதிர்க்கட்சி சிறப்பாக பங்காற்ற வேண்டும் அப்போது ஒரு எதிர்க்கட்சி சிறப்பாக பங்காற்றினால் மட்டும்தான் ஒரு நாட்டை சரியான முறையில் வழிநடத்த முடியும் அடுத்து பதினெட்டாவது மக்களவை பெண் எம்பி பதினெட்டாவது மக்களவையை பொறுத்தவரையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதிகபட்சமாக வந்து பதிமூணு புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜ் ம பெண்கள் மட்டும்தான் வந்து பெண் எம்பிக்கள் வந்து இடம்பெற்றிருப்பாங்க சமீபத்தில் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரணுன்ட்டு நூற்றி ஆறாவது சட்ட சட்ட மசோதா வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதை எப்போ வந்து இந்த முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது முதல் அமல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது முப்பத்தி மூணு சதவீதம் முப்ப பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு தருவது தொடர்பான சட்ட மசோதா எத்தனாவது சட்ட மசோதானா நூற்றி ஆறாவது சட்டம் そうだ அடுத்து பசுமை தமிழ்நாடு திட்டம் பசுமை தமிழ்நாடு திட்டம் இது தமிழக அரசினுடைய மிக முக்கியமான திட்டம் கூட குறிப்பாக இந்த பசுமை தமிழ்நாடு திட்டம் எப்போ தொடங்கினாங்க செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பசுமை தமிழ்நாடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு மாநிலத்தின் பசுமை பரப்பு முப்பத்தி மூணு சதவீதம் இருக்க வேண்டும் ஸோ அதனால ஒரு ஒரு மாநிலத்தினுடைய பசுமை பருப்பு அதிகரிக்க வேண்டும் மரங்களை நட வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றது மிக முக்கியமான திட்டம் தான் இந்த பசுமை தமிழ்நாடு திட்டம் தற்போது தமிழ்நாட்டினுடைய பசுமை பரப்பு எவ்வளவு இருக்குன்னா வந்து இருபத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருக்கு அடுத்து புகையிலை கட்டுப்பாட்டு தூதுவர் புகையிலை கட்டுப்பாட்டு தூதுவராக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூச்ஓ புகையிலை கட்டுப்பாட்டு தூதுவராக பிவி சிந்தை நியமிச்சிருக்காங்க அப்போ டபுள்யூச்ஓ யாரை வந்து புகையிலை கட்டுப்பாட்டு தூதுவராக நியமிச்சிருக்காங்க பிவி சிந்து டபிள்யூஹெச்ஓ எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி உலக சுகாதார நிறுவனம்னு சொல்லுவாங்க தமிழில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லலாம் இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஏப்ரல் ஏழு தான் உலக சுகாதார தினம்னு சொல்கிறாங்க டபிள்யூஹெச்ஓவினுடைய தலைமையிடம் ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது தலைமை வந்து தற்போதைய டபிள்யூஹெச்ஓ தலைமை பெட்ரோஸ் அதானோ இருப்பார் அடுத்து வந்தே பாரத் ரயில் சேவை வந்தே பாரத் ரயில் சேவையை பொறுத்தவரையும் தற்போது இந்தியாவில் நூற்றி ரெண்டு ரயில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த வந்தே பாரத் ரயில் சேவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்தே பாரத் ரயில் சேவை தற்போது வரை நூற்றி ரெண்டு ரயில்கள் வந்து இயங்கிட்ருக்கு இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ரயில்ஸை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ தொடங்கினாங்கன்னா பிப்ரவரி ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் தொடங்கியிருப்பாங்க எங்கேருந்து எங்கே தொடங்கினாங்கன்னா டெல்லி டூ வாரணாசி தொடங்கப்பட்டது அடுத்து உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே நடைபெற்றனால் ஜெர்மனியில் நடந்திருக்கு இதில் வந்து சாம்பியன்ஷிப்பு வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தானா சரப்ஜோத் சிங் அஸ்தானா சரப்ஜோத் சிங் அடுத்து உலக உணவு பாதுகாப்பு தினம் உலக உணவு பாதுகாப்பு தினம் எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி அனுசரிக்கிறாங்க உலக உணவு பாதுகாப்பு தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது ஜூன் ஏழு இந்த ஆண்டுக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ப்ரிப்பேர் ஃபார் த அன்எக்செப்டட் உலக உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நிறுவப்பட்டது உலக உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயம் எப்போ நிறுவனாங்க டூ தௌசண்ட் லெவன் செயற்கை கருத்தரிப்பு மையம் நாட்டிலேயே இலவச கருத்தரிப்பு மையம் செயற்கை கருத்தரிப்பு மையம் வந்து தொடங்கியுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் தொடங்கியிருக்காங்க எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா சென்னையில் எழும்பூரில் தொடங்கியிருக்காங்க நாட்டிலேயே இலவசமாக கருத்தரிப்பு மையத்தை தொடங்கியுள்ள ஒரே மாநிலம் வந்து தற்போது தமிழ்நாடு தான் எங்கே தொடங்கியிருப்பாங்க சென்னையில் எழும்பூரில் தற்போதைய ரிப்போ விகிதம் எவ்வளோ இருக்குதுன்னா ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்குது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போ விகித ரேட்டை எந்த வித மாற்றம் இல்லாமல் அப்படியே ஏற்கனவே ஃபாலோ பண்ணதை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க தற்போதைய ரிப்போ விகிதம் எவ்வளோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தாவினுடைய தலைவர் யார் தமிழ்நாட்டினுடைய சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா லோக் லோக் ஆயுக்தாவினுடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க யார் ராஜாராம் என்பவரை நியமிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வும் கூட தமிழ்நாட்டினுடைய லோக் ஆயுக்தாவின் தலைவர் வந்து ராஜாராம் அதே போல் இந்தியாவினுடைய லோக்பால் அமைப்பினுடைய தலைவர் யார்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கியிருப்பாங்க மொரார்ஜி தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் இந்த லோக்பால் லோக் ஆயுக்த அமைப்பை வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லோக்பால் என்றது மத்திய அளவில் ஊழல் கண்காணிப்புகளை விசாரிக்கக்கூடிய அமைப்பாகவும் லோக் ஆயுக்தா வந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய ஊழல்களை விசாரிக்கக்கூடியது இதில் முதலமைச்சர் உட்பட வருவாங்க லோக் ஆயுக்தாவில் லோக்பாலில் பிரதமர் உட்பட வருவாங்க சென்ட்ரலில் அப்போ தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்குது இந்த லோக்பால் லோக் ஆயுக்தாவை பரிந்துரைத்த ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆணையம் தான் இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டுருக்காங்க பாலிட்டியரியா ஏரியாவில் நிர்வாக சீர்திருத்தானே மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பரிந்துரைச்சிருப்பாங்க அடுத்து உலகின் தொழில் முனைவோருக்கான விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உலகின் தொழில் முனைவோருக்கான விருதை வந்து யாருக்கு தந்திருக்காங்க வெள்ளையின் சுப்பையாவுக்கு தந்திருக்காங்க வெள்ளையின் சுப்பையாவுக்கு தந்திருக்காங்க நாகஸ்திரா ஒன் ஏவுகணை குறிப்பாக வந்து இது ஒரு நவீன ட்ரோன்னு சொல்லுவாங்க நாகஸ்திரா ஒன் என்பது ஒரு நவீன ட்ரோனு இது உள்நாட்டிலேயே தயாரிப்பு மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பம் மூலமாக தயாரிக்கப்பட்டதாக நாகஸ்திரா ஒன்று எங்கே தயாரிச்சிருப்பாங்க நாக்பூரில் சோலார் இண்டஸ்ட்ரீஸும் ப்ளஸ் வந்து இஇல் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோஸ் எக்ஸ்ப்ளோஸ் ஓவர் லிமிடெட் இந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்து தான் இந்த நாகஸ்திரா ஒன் நவீன ட்ரோனை வந்து தயாரிச்சிருப்பாங்க இதன் மூலமாக என்ன பண்ணால் வெடிப்பொருள் வெடிப்பொருட்களை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த நவீன ட்ரோன் யூஸ் ஆகுது மினியூட்மென் த்ரீ ஏவுகணை மினியூட்மென் த்ரீ ஏவுகணை தயாரித்த நாடு எது மினியூட்மென் த்ரீ ஏவுகணை தயாரித்த நாடு அமெரிக்கா அடுத்து செவ்வாய் கிரகத்தில் வந்து பள்ளங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பள்ளங்களுக்கு பெயர் வைத்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷன் இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியனாக பெயர் செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிச்சப்பட்ட பள்ளங்களுக்கு என்னென்ன பெயர் வச்சிருக்காங்கன்னா லால் முர்சானி இல்சா லால் முர்சானி இல்சா அடுத்து முக்கிய மந்திரி நிஜத் மொய்னா திட்டம் முக்கியமந்திரி நிஜத் மொய்னா திட்டம் என்பது எந்த ஸ்டேட் தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசாம் ஸ்டேட் தான் தொடங்கியிருக்காங்க மந்திரி நிஜத் மொய்னா திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமந்திரி நிஜத் மொய்னா திட்டத்தை பொறுத்தவரையும் அசாம் ஸ்டேட் தொடங்கியிருக்காங்க ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முக்கிய ம முக்கிய மந்திரி நிஜத் மொய்னா திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் என்னென்னா குழந்தை திருமணத்திற்கு முடிவு காட்டவும் பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்க ஊக்குவிப்பதற்காகவும் தொடங்கப்பட்ட திட்டம் தான் முக்கியமந்திரித் திட்டம் தொடங்கிய மாநிலம் எது அஸ்ஸாம் அடுத்து வி சாந்தாரம் வாழ்நாள் சாதனையால் விருது யார் வாங்கியிருப்பாங்கன்னா ஸ்ரீ சுபயா நல்லமுத்து வி சாந்தாரம் வாழ்நாள் சாதனையால் விருது யார் வி சுபயா நல்லமுத்து நிச்சயமாக வந்து விருதுகளை வந்து தெளிவாக படித்து வச்சுக்காங்க அடுத்து என்சிஆர்பி சங்க்லான் மொபைல் செயலை வந்து வெளியிட்டிருப்பாங்க இது வந்து குற்றவியல் சட்டங்களினுடைய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அறிந்து கொள்வதற்காக மக்கள் வந்து அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தின ஆப் பெயர் தான் சங்க்லான் மொபைல் ஆப்பு ஜெனரேட்டிவ் ஏஐ மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ மாநாடு நடைபெற்ற இடம் கொச்சின் செயற்கை தீவுகள் ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்ஸு செயற்கை தீவுகளை பொறுத்தவரையும் வந்து கவிநாடு கண்மாய் புதுக்கோட்டையில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க விவசாயிகள் சங்கம் மூலம் நடைபெற்றது உலக காற்று தினம் எப்பசரிக்கிறாங்க ஜூன் பதினைந்து உலக காற்று தினம் எப்போ அனுசரிக்கிறாங்க ஜூன் பதினைந்து உக்ரைன் அமைதி மாநாடு உக்ரைன் அமைதி மாநாடு நடைபெற்ற நாள் ஜூன் பதினஞ்சு பதினாறில் நடந்திருக்கும் எங்கே நடந்ததுன்னா சுவிட்சர்லாந்தில் பர்கன்ஸ்டாக் என்ற இடத்துல நடைபெற்றது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா சாகித்ய அகாடமியினுடைய மிக முக்கியமான விருதுகளில் ரெண்டு விருது ஒன்று பால புரஸ்கார் விருதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யுவ புரஸ்கார் விருதும் ரெண்டு விருது தந்திருப்பாங்க இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ சாகித்ய அகாடமி விருது அமைப்பு வழங்கக்கூடிய பால புரஸ்கார் விருதை வந்து யாருக்கு தந்திருப்பாங்கன்னா யூமாவாசகிக்கு தந்திருப்பாங்க அவருடைய கதை தொகுப்பான தன்வியின் பிறந்தநாள் என்ற நூலுக்காக தந்திருக்காங்க யுமாவாசிகினுடைய இயற்பெயர் என்ன மாரிமுத்து இவர் தஞ்சை பட்டுக்கோட்டை எழுத்தாளர் ஓவியர் கவிஞர் என்ன ப பன்முக ஆற்றல் வாய்ந்தவர் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமியும் விருது வாங்கியிருப்பார் யுமா வாசுகி மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் அந்த நூலின் பேர் கசாக்கின் இதிகாசம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான யூமா சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பால புரஸ்கார் விருதை வாங்கியது யார் யுமா வாசுகி அவன் எந்த நூலுக்காக தந்திருப்பாங்கன்னா தன்வியின் பிறந்தநாள் என்ற கதை தொகுப்பாக தந்திருப்பாங்க அதே போல் யுவ புரஸ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா இளம் எழுத்தாளரான லோகேஷ் ரகுராமனுக்கு தந்திருப்பாங்க யுவ புரஸ்கார் விருது யாருக்கு தந்திருக்காங்க லோகேஷ் ரகுராமனுக்கு தந்திருக்காங்க அவர் அவருடைய சிறுகதை தொகுப்பான விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்புக்காக தான் இந்த விருது யுவ புரஸ்கார் விருது சாகத்திய கடிமை தந்திருக்கோம் அடுத்து ஏசியான் டெங்கு தினம் ஏசியான் டெங்கு தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினைந்து ஏசியான் டெங்கு தினம் ஜூன் பதினைந்து இந்த டெங்கு தினத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா தலைமையிட ஜகர்த்தா இந்தோனேஷியாவில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஏசியான் டெங்கு தினம் அதை முன்னிட்டு ஏசியான் அமைப்பு ஏசியான் அமைப்பு எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா ஏஷியான் அமைப்பு எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஏற்படுத்தியிருப்பாங்க தலைமையிடம் இந்தோனேஷியாவில் ஜகர்த்தாவில் ஏசியான் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ளது ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை ஜூன் மந்தில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்